பிஜிஎம்ல கிளேசியர் M4 ஆட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க, கிளேசியர் M4 கம்மியான யூஸில் எடுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பிஜிஎம்ல வந்துட்டு கிரியேட்டில் வந்துட்டு இந்த கிளேசியர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கிரியேட்லேருந்து இந்த கிளேசியர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதை நான் நிறைய பேரோட கிரியேட் ஓப்பனிங் வந்து பார்த்தேன், எல்லாருக்குமே வந்துட்டு கேரண்டட் ட்ரிப்பாக தான் வந்துட்டு அந்த கிளேசியர் ஏகம் அண்ட் கிளேசியர் M4 வந்து கொடுத்துருந்தாங்க. நார்மலாக வந்துட்டு கேரண்டடாக வந்துட்டு இந்த கிளேசியர் ஏகம் அண்ட் கிளேசியர் M4 கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அரௌண்ட் ஒரு 9700 யூஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி வந்துட்டு ஜஸ்ட் 6500 யூஸ்லேயே வந்துட்டு இந்த கிளேசியர் M4 எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது மேலே எனக்கு ஒரு புது ஈவெண்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப பேசிக்கான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிங் பெல் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பேசிக்கான ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். சாண்டாஸ் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் உங்களால் பார்க்க முடியும். ஸோ டோட்டலாக வந்துட்டு 450 அந்த பெல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்மனெண்ட்டான அவுட்ஃபிட் வந்து கிடைக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த அவுட்ஃபிட் நிறைய பேர் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்துட்டு 300 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேக் பேக் ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வந்து கிடைக்கும். இதுவும் வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் 150 அந்த பில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெர்மனெண்ட்டான டிஷர்ட் வந்து கிடைக்கும். இதுவும் மோஸ்ட்லி எல்லார்ட்டையுமே வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுக்கு வந்துட்டு இந்த ஈவெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதை விட கொஞ்சம் பெட்டரான ஏதாவது ரிவார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லாகின் ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டே வைஸாக வந்துட்டு லாகின் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு 7வது நாள் வந்துட்டு ஒரு டைம் லிமிட்டடான UMB 45 ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏஜி கரன்சி ஆர்பி மிஷின் கார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த 7வது நாளும் வந்துட்டு இதே மாதிரி ஏதாவது ஏஜி கரன்சியோ இல்லை கிளாசிக்கோட கூப்பன் கொடுத்துருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். யூஎம்பி டைம் லிமிட்டெட் எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் எப்படி ரொம்ப கம்மியான யூஸில் வந்துட்டு கிளேஷியர் எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்துட்டு எப்படி நீங்கள் யூசி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறது தான், நீங்கள் ஏகப்பட்ட ஜிமெயில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ எந்த இமெயிலில் வந்துட்டு எந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 10-15 ஜிமெயில் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இன்றைக்கி நான் வந்துட்டு என்னோட ஒரு இமெயில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் 95% ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்துட்டு 20 ருபீஸ்க்கான ஒரு ஆஃபர் பிஜிஎம்ஐக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 95% கூகுள் ப்ளே டிஸ்கவுண்ட் ஆன் ஆப் அண்ட் கேமுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு 500 ருபீஸ்க்கு கீழே வந்துட்டு ஏதாவது பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் எனக்கு வந்துட்டு 95% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம 500 கீழே வந்துட்டு நம்ம பிஜிஎம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் 380 ருபீஸ்க்கான ஒரு பேக் இருக்குது. அந்த பேக் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு 19 ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 300 UC வந்து கிடைக்கும். சீரியஸ்லி இதுவே வந்துட்டு அந்த யூசி தமாக்கா வந்துட்டு நீங்கள் இன்னும் கலெக்ட் பண்ணல அப்படின்னா 600 UC வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19 ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு லைவ் ஆஃபே பர்ச்சேஸ் பண்ணி வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோட பிஜிஎம் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த இதேமாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்னன்னா நீங்கள் நிறைய இமெயில் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆஃபர் வந்து காமிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எந்த இமெயில் அந்த ஆஃபர் வந்து காமிக்குதோ அந்த இமெயிலை மட்டும் வச்சுட்டு மற்ற இமெயிலெல்லாம் வந்துட்டு உங்கள் மொபைல்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கேம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஆஃபர் வந்து காமிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிஜிஎம் ஓப்பன் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 95%க்கான அந்த ஆஃபர் வந்துட்டு ஷோ ஆகுது. இங்கே பாருங்கள் 380 ருபீஸ்க்கான பேக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 19 ரூபாயில் வந்துட்டு என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. நான் உங்களுக்கு பை பண்ணி வந்து காமிக்கிறேன். ஸோ மக்களே இப்போ நான் ஆட் பண்ணி வச்சிருக்க பேமெண்ட்னால வந்துட்டு என்னால் இப்போ பேமெண்ட் வந்து பண்ண முடியல. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் லேட்டராக வந்துட்டு அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு உங்களோட ஜிமெயிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய ஜிமெயில் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு புது இமெயில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூசி ஆட் பண்ணுவீங்கல்ல அந்த டைமில் வந்துட்டு என்னென்ன ஜிமெயிலில் வந்துட்டு எந்த மாதிரி ஆஃபர் இருக்கும் அந்த ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூசி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எப்படி கம்மியான யூஸில் வந்துட்டு கிளேஷியர் ஸ்பின் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுலேயே நம்ம எக்ஸோட்டுக்கு ட்ரை பண்ணோம்ல, அதே சேம் ட்ரிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளேஷியர் M4க்கு வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எஸ் அந்த ப்ரைம் ப்ளஸ் நம்ம பிஜிஎம்ல வந்துட்டு நம்ம ப்ரைம் ப்ளஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. ஏகப்பட்ட வவுச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரைம் ப்ளஸ் மூலமாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு ப்ரைம் ப்ளஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 50 UC வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வவுச்சர் வந்து கிடைக்கும். அண்ட் அதேமாதிரி 30 UC வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து கிடைக்கும். இதே மாதிரி வந்துட்டு எவ்ரி ப்ரைம் ப்ளஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்துட்டு 50 UC வவுச்சர் வந்துட்டு 18 அண்ட் 30 UC வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நம்ம பிஜிஎம்ல இருக்க அந்த கிளேஷியர் கிரியேட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இன்னும் 37 நாளைக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளேஷியர் கிரியேட் இருக்குது. ஸோ 37 நாளைக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ப்ளஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் நார்மலாக வந்துட்டு டெய்லி ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்துட்டு 30 UC கொடுத்து வந்துட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூவாக வந்துட்டு 37 டேஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு அதில் 37 ஸ்பின் வந்துட்டு அதிலே வந்துட்டு நீங்கள் பண்ணிடலாம் ஆஃப் ப்ரைஸில் வந்துட்டு. ப்ளஸ் வந்துட்டு அந்த 50 UC வவுச்சர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 மாதம் வந்துட்டு நீங்கள் ப்ரைம் ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா 36 டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு 10 UC அதிலே வந்துட்டு
வந்துட்டு 36 டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 10 யூசிக்கு ஸ்பின் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு 30 யூசிக்கான வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 20 வந்து கிடைக்கும். 20 டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 யூசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளேஷியர் ஸ்பின் வந்து பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்துட்டு இதுவே வந்துட்டு ஒரு 1000 யூசியில் வந்துட்டு உங்களுக்கு 75 டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு 1170 யூசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்பின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த 85 ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு 540 யூசி கொடுத்து தான் வந்துட்டு ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரௌண்ட் வந்துட்டு ஒரு 5000 சம்திங், 5000 கூட இல்லை, அதுக்கு கம்மியான யூஸ் தான் வந்துட்டு ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6500 யூசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷியர் M4 வந்துட்டு கேரண்டட் இந்த பாக்ஸ் இருக்குல்ல இதுலேருந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதுவே வந்துட்டு நீங்கள் கிளேஷியர் வேண்டாம், கிளேஷியர் ஏகே போதும் அப்படின்னா இன்னும் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு 5000 சம்திங் யூசிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளேஷியர் ஏகேமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியும். சீரியஸ்லேயே வந்துட்டு இது ஒரு சூப்பரான ட்ரிக். நீங்கள் வந்துட்டு ப்ரைம் ப்ளஸ் 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா சீப்பாக நார்மலாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4000 யூசிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இதுலேருந்து லாபம் பார்த்து ஸோ இந்த ஸ்பின் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம அந்த கம்மியான யூசியில் வந்துட்டு யூசி போடுறதுக்கான அந்த ட்ரிக் வந்து சொல்லியிருந்தாலும் அதே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ரொம்ப சீப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்துட்டு உங்களால் கிளேஷியர் M4 எடுக்க முடியும். ஸோ மக்களே இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ரிக்கை வந்துட்டு நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை மட்டும் ஆளில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.